ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் ப்ரிமோனிஷன். இது ஒரு மைண்ட் பெண்டிங்கான சஸ்பென்ஸ் த்ரில்லர். ஒரு நாள் நம்ம ஹீரோயின் வழக்கமாக வேலை பார்த்துட்ருக்கா, பட் சடனாக அவங்க ஹஸ்பண்ட் இறந்து போனதா போலீஸ்கிட்ட இன்ஃபர்மேஷன் வருது. இது நினச்சி நம்ம ஹீரோயின் ரொம்ப வருத்தப்படுறா. பட் சடனாக அடுத்த நாள் காலையிலேயே இவங்க ஹஸ்பண்ட் உயிரோட வீட்டில் இருக்காரு. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வாழ்க்கையில் என்ன ஆச்சு, செத்து போன ஹஸ்பண்ட் எப்படி அடுத்த கடை உயிரோடு வந்தார், இதெல்லாம் ரொம்ப தாறுமாறாக சொன்ன ஒரு படம் தான் ப்ரிமோனிஷன். இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே பேட்டர்ன் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். எது உண்மை எது கற்பனை தெரியாத அளவுக்கு அந்தளவுக்கு குழப்பப்படுத்திருப்பாங்க. நானும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த படத்தை உங்களுக்கு தெளிவாக சொல்ல ட்ரை பண்ணுறேன். சரி, இப்போ வாங்க ப்ரிமோனிஷனுங்கிற இந்த கதைக்குள்ள போகலாம். படத்தோட ஆரம்பமே நம்ம ஹீரோனோட ஃபேமிலி அமைக்கிறாங்க. நம்ம ஹீரோனோட பேர் லிண்டா. அவளுக்குன்னு ஒரு அழகான ஃபேமிலி இருக்குது. ஹஸ்பண்ட் ரெண்டு பசங்கன்னு ரொம்ப ஜாலியாக இருக்கா. இவங்க ஹஸ்பண்ட் ஒரு பிஸ்னஸ் மேன், ஆனால் உன இங்கே ட்ரிப் போகிறேன்னு சொல்லிட்டு அவர் பாட்டு கிளம்பி போயிடுறாரு. ஸோ மொத்த வேலையுமே நம்ம ஹீரோ தான் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். தினமும் காலை எழுச்சி வீட்டை க்ளீன் பண்ணுறது, அவங்க பசங்களை ஸ்கூலில் ட்ராப் பண்ணுறது, எல்லாமே இதான் பண்ணியாகணும். இந்த மாதிரி தான் ரொட்டீனே வாழ்க்கை ஓட்டிகிட்டு இருப்பா. அதே மாதிரி ஒரு நாள் இவங்க ஹஸ்பண்ட் பிஸ்னஸ் ட்ரிப் வெளியே போயிருப்பாரு. இவ்வளோ சரின்னு வழக்கம் வீட்டில் பார்த்துருப்பா. பசங்களை ஸ்கூலில் விட்டு வீடு சுற்றி மீது பார்த்துட்டுருப்பா. வீட்டில் இருக்கிற எல்லா பொருளையும் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் வீட்டோட கதவு இருக்குல்ல, அது ரொம்ப டிரான்ஸ்பரண்டாக இருக்கும். யாராவது நடந்து போனாங்கன்னா கதை திறந்துருக்கா இல்லைன்னு தெரிஞ்சிருக்காது. இதனால் நம்ம ஹீரோயின் அதை ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறா. இன்கேஸ் ஸ்டிக்கர் தெரிஞ்சால் கதை முடிக்கணும்னு அர்த்தம். ஸோ திறந்துட்டு போகணும், இதான் ஐடியா. இந்த மாதிரி ஸ்டிக்கரில் ஒட்டிட்டு அவள் பாட்டு வேலை பார்த்துருக்கா. அப்போ சடனாக நம்ம ஹீரோனுக்கு ஒரு ஃபோன் வருது. யாருன்னு எடுத்து பேசலான்னு பார்த்தா இவங்க ஹஸ்பண்ட்கிட்ட இருந்த ஃபோன் வந்திருக்கும். அதை எடுக்கிறதுக்குள்ளே அந்த கால் கட் ஆயிரும். இவ்வளோ சேர்ந்து ஃபோன் பண்ணி பாப்பா, சிக்னல் போகவே போகாது. சரி, சிக்னல் தான் ப்ராப்ளம் நினச்சி வெளியேருந்து தான் ஃபோன் பண்ணுவா, பட் அப்போ அவங்க ஹஸ்பண்ட் ஃபோன் போகாது. சரி, அப்புறம் பேசிக்கோன்னு இவ பாட்டை வேலையை பார்த்துருப்பா. அப்போ வீட்டோட காலிங் வேலை யாரும் தட்டுற மாதிரி இருக்கும். யாரும் திறந்து பார்த்தா அந்த ஏரியாவோட போலீஸ் வந்துருப்பாரு. சாரி மேடம், நாங்கள் ரிஜிஸ்டர் சொல்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நேற்று ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு, அந்த ஆக்சிடெண்ட்டில் உங்கள் ஹஸ்பண்ட் நடந்து போயிட்டாரு. எங்களை மன்னிச்சிருங்கன்னு சொல்கிறப்ப நம்ம ஹீரோ நம்பவே முடியல. ஏன்னா ஜஸ்ட் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அவங்க ஹஸ்பண்ட்லேருந்து ஃபோன் வந்துச்சு. எப்படி அவர் நேற்று இறந்துருப்பாருன்னு இவளுக்கு ஒன்றும் புரியல. சார், நீங்கள் இது விளையாடுறீங்களா? என் ஹஸ்பண்ட் இப்போ தான் ஃபோன் தான் சொல்கிறப்ப அந்த போலீஸ்க்கு ரொம்ப முடிக்கிறாரு. மேடம், உங்கள் ஹஸ்பண்ட் இறந்து போனால் நாங்கள் ரெண்டு கண்ணால் பார்த்தோம். அவர் உடம்பு நசுங்கி இப்போ மார்ச்சல் வச்சிருக்கோம். நாளைக்கு காலையில் பாடி வரும். அதை இன்ஃபார்ம் பண்ணால் இங்கே வந்தேன்னு சொல்கிறப்ப நம்ம ஈனால் நம்பவே முடியல. அவர் ரூமில் உட்காந்து தீமை தீம் எழுதுட்டுருக்கா. தென் ஈவினிங் அவங்க பசங்களை ஸ்கூல்லேருந்து கூட்டி வரணும். ஸ்கூல் போய் கூட்டி வரப்போ கூட அவங்க பசங்கள்ட்ட சொல்லாமல் இருக்கா. பட் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் சொல்லிடுறா. இந்த மாதிரி உங்கள் அப்பா இறந்து போயிட்டாருமா, இதுக்கடுத்து திரும்பி வரமாட்டார்னு சொல்கிறப்ப அந்த பசங்களுக்கு ரொம்ப அர்த்தமாக இருக்குது. அவங்க பாட்டு உட்காந்து தீமை தீம் எழுதிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஹீரோனுக்கு ஒரு ஆறுதல் தேவை. அதனால் நம்ம ஹீரோ அவங்க அம்மா கூப்பிட்றா. அவங்க அம்மா வந்து ஆறுதல் சொல்லிட்டு இருக்கிறப்ப இவளால் தாங்க முடியல. இவ ஃப்ரெண்டுக்கு மெசேஜ் பண்ணிகிட்டு இருக்கா, இந்த மாதிரி ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டாரு, நாளைக்கு ஃபியூனல் இருக்குது, மறக்காமல் வந்துருங்கன்னு எல்லா ஃப்ரெண்டுக்கும் ஃபோன் பண்ணி சொல்லிகிட்டு இருக்கா. தென் நைட்டு அவங்களோட மேரேஜ் ஃபோட்டோ எடுத்து பார்த்துருக்கா. அதை கட்டி பிடிச்சிட்டு அப்படி படுத்துங்கிறா. தென் அடுத்த நாள் காலை ஆகுது. பார்த்த வீடு அமைதியாக இருக்கும். இவ பசங்களோட சத்தம் எதுவுமே கேட்காம இருக்கு. என்ன யாருமே காணாமல்னு வீடு ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு இருந்தா இவங்க ஹஸ்பண்ட் பிஸ்னஸ்க்காக கொண்டு போகிற சூட்கேஸு, அது இவங்க வீட்டு வாசலில் இருக்கும். இது எப்படி இங்கே வந்துச்சுன்னு சொல்லிட்டு இவங்க கீழே போய் பார்ப்பாங்க. பார்த்தவங்களுக்கு செம்ம ஷாக்கிங்காக இருக்கும். இவங்க ஹஸ்பண்ட் காலை உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாரு. இதை பார்த்துட்டு நம்பவே முடியல. பக்கத்தில் போய் ஊத்து ஊற்று பார்க்குறாங்க. அந்த ஹஸ்பண்டுக்கு ஒன்றும் புரியல. ஹே, என்ன வந்தல திருத்துன்னு பார்த்துட்டு இருக்க, இதான் பிரச்சனை ஆகிறப்ப இல்லைங்க ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க போட்டு விட்டுறாங்க. அவர் காலைல சாப்பிட்டு வேலை கிளம்பி போயிடாரு. நம்ம ஹீரோ நம்பவே முடியல. நேற்று நம்ம ஹஸ்பண்ட் செத்து போய்ட்டு தான் வந்துச்சு. ஒரு வேளை அது கனவானு இவங்களுக்கு ஒரு எண்ணம் வந்துட்டே இருக்கு. வழக்கம் போல் பசங்களுக்கு ஸ்கூலுக்கு கூட்டிட்டு இவங்க திரும்ப வீடு வந்துட்டுருப்பாங்க. வர வரல சின்னதாக ஒரு காரில் மட்டும் ஆக்சிடென்ட் ஆயிருது. அப்போ இவங்களை பார்க்குறதுக்கு ஒரு போலீஸ் வராரு. பார்த்தா நேற்று வந்த அதே போலீஸ் தான். பட் அந்த போலீஸ்க்கு நம்ம ஹீரோ யாருன்னு தெரில. சகஜமாக பேசிட்டு அவர் பாட்டு அங்கே கிளம்பிடுறாரு. ஸோ இப்போ நம்ம ஹீரோனுக்கு புரியுது, அப்புறம் நேற்று வந்தது கனவு. நம்மளால் தான் இமேஜின் பண்ணியிருக்கோம்னு நினச்சி இவங்க பாட்டு ஒரு கடைக்கு போவாங்க. அங்கே போய் சில பொருட்களை வாங்கிட்டு இருக்கிறப்ப இவன் ஸ்கூல் ஃப்ரெண்ட் அங்கே ஒருத்தர் வருவா. ஆக்சுவலாக இவ்வளோ நேற்று நம்ம ஹீரோ ஃபோன் பண்ணியிருப்பா. நேற்று நடந்தது கனவாக உள்ள உண்மைன்னு தெரியல. எது கேட்டு பார்ப்போன்னு, ஹே நேற்று உனக்கு எதாவது ஃபோன் பண்ணேண்ணா, என் ஹஸ்பண்ட் நடந்த மாதிரி தான் சொன்னேன்னு கேட்குறப்ப, எனது உங்கள் ஹஸ்பண்ட் நடந்து போயிட்டாரா, அந்த மாதிரி எனக்கு எதுவும் சொல்லுன்னு சொல்கிறப்ப அப்போ தான் மீன் கன்ஃபார்ம் ஆகுது. அப்போ நேற்று கனவு, அது உண்மையும் நடக்கலன்னு ஒரு வேளை வீட்டுக்கு போகிறா. வீட்டுக்கு வந்து துணியில் துவைக்கிறப்ப இவளுக்கு ரொம்ப நிச்சயம் ஞாபகம் வந்துட்டே இருக்கு. ஏன்னா அந்த துணியை அவள் ஆடி துவைச்சமாக ஞாபகம் இருக்குது. பட் எதையும் கண்டுக்காமல் அவப்பட துணியை துவைச்சி காய போட்டுறா. தென் வீட்டுக்கு வரப்ப ஏதோ ஒன்று கால் தட்டி கீழே விழுந்துறா. என்னென்னு பார்த்தா ஒரு காக்கா செத்து போயிருக்கும். அது பார்க்க கரண்ட் அடிப்படி செத்து போன மாதிரி இருக்கும். இவ கீழே விழுந்ததில் அந்த காக்கோட ரத்த புள்ள சட்டையில் போட்டிருக்கோம். உடனே இப்படி க்ளீன் பண்ணி எல்லாத்தையும் வச்சிட்றா. தென் நெய் ஈவினிங் ஆனதுக்கப்புறம் அவங்க ஹஸ்பண்ட் வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வந்துடுவார். இவங்க பசங்க நைட் சாப்பிட்டுட்டு எல்லோரும் படுத்துங்கிறாங்க. நைட்டு தூங்குறப்ப நம்ம ஹீரோயின் அவங்க ஹஸ்பண்டோட படுத்துங்கிருப்பா. இப்போ அப்படியே கட் பண்ணால் அடுத்த நாள் காலை ஆகுது. பார்த்தா பெட்டில் அவங்க ஹஸ்பண்ட் இருக்க மாட்டார். அது போக அவர் ட்ரெஸ் வேறு மாதிரி இருக்குது. இவங்க ஹஸ்பண்டோட சட்டையை இவ எடுத்து போட்டிருக்கா. எதுக்கு நம்ம அதை போட்டோன்னு அவளுக்கு
ஒன்றும் புரியல. அண்ட் எழுந்து பார்த்தா வீடே வித்தியாசமாக இருக்கும். ஏன்னா வீட்டில் இருக்க ஜன்னல் எல்லாமே கடையால் போட்டிருப்பாங்க. பட் அந்த கண்ணாடி எல்லாமே துணியால் மறைச்ச மாதிரி இருக்கும். யார் மறைச்சிருக்காங்கன்னு இவளுக்கு ஒன்றும் புரியல. பாத்ரூமில் போய் பார்த்தா அங்கே ஒரு மாத்திரை டப்பாலாம் இருக்கும். இது எப்படிங்க வந்துச்சுன்னு இவளுக்கு எதுவுமே ஆகல. அப்போ கீழே பார்த்தா சவுண்டாக வர மாதிரி இருக்குது. என்னென்னு படிவிட்டு கீழே அனுப்பி பார்த்தா இவங்க சொந்தக்காரன் நிறைய பேர் இருக்காங்க. அம்மா, தாத்தா, பாட்டி, நீங்களே இங்கே வந்து கேட்குறப்ப அப்போ அவங்க சொல்கிறாங்க, ஏம்மா உங்கள் ஹஸ்பண்ட் எந்த பேர் உனக்கு தெரியாதா? அவர் போனால் இங்கே வந்துட்டுருக்குன்னு சொல்கிறப்ப இவ்வளோ நம்பவே முடியல. எனது திரும்ப ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டாரா? இங்கே என்ன நடக்குதுன்னு அவர் பைத்தியம் முடிச்ச மாதிரியே இருக்கா? அதே நேரத்தில் அந்த கூட்டத்தில் அவங்க பசங்களே காணோம். என் பசங்க கேட்குறப்ப பின்னாடி கிரவுண்டில் இருக்காங்க. போய் பாருன்னு சொல்கிறப்ப இவ்வளோ போய் பார்ப்பா, பார்த்தா பசங்களும் சோகமாக இருப்பாங்க. இவ பொண்ணு போய் பார்த்தா இன்னும் ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா மூஞ்சி ஃபுல்லாக நிறைய காயமாக இருக்கும். ஏம்மா யார் இப்படி பண்ணா, யார் அடித்து கேட்குறப்ப எனக்கே தெரிலம்மா இந்த காய் எப்படி வந்துச்சுன்னு. அண்ட் எல்லாருமே அப்பா இறந்துட்டதா சொல்கிறாங்க. உண்மையாகவே அப்பா இறந்துட்டாரா கேட்குறப்ப எனக்கு ஒன்றும் தெரிலம்மா, இங்கே என்ன தெரிலன்னு அவப்போட்டு புலம்பிகிட்டு இருப்பா. தென் அடுத்து அந்த இடத்துக்கு ஒரு கார் வருது. பார்த்தா இவங்க ஹஸ்பண்டை போஸ்ட்மார்ட்டம் பண்ணி சாப்பாட்டில் கொண்டு வந்துருப்பாங்க. இதை பார்த்தவரை தாங்க முடியாது. நான் என் ஹஸ்பண்டை பார்க்கணும்னு சொல்கிறப்ப சாரி மேடம் நீங்கள் பார்க்கக்கூடாது, பார்த்து ரொம்ப வருத்தப்படின்னு சொல்கிறப்ப அவள் கேட்க முடிக்கிறா. அப்போ சாப்பாடு தூக்கிட்டு வரவங்க கை தவறி கீழே விட்டுருவாங்க. அப்போ மேலே இருக்கிற அந்த டாப் ஓப்பன் ஆயிடுது. உள்ளே பார்த்தா அவங்க ஹஸ்பண்டும் பணம் இருக்கும். கார் மேலே ஏறி நஞ்சு போன மாதிரி இருப்பார். இதை பார்த்தோம் புரிஞ்சு போயிருச்சு நம்ம ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டாருன்னு. அந்த இடத்துல உட்காந்து தேவையும் அழுதுட்டுருக்கா. தென் அடுத்து ஃபியூனரெலாம் வச்சு அவங்க ஹஸ்பண்டை போச்சுறாங்க. அப்போ அந்த ஃபியூனல் நடக்கிற இடத்துல தூரத்தில் ஒரு கார் இருக்குது. ஏதோ ஒரு பொண்ணு ரொம்ப நேரமாக இவங்களும் வாட்ச் பண்ணிகிட்ருக்கா. இதை பார்க்குற மீனுக்கு ஒன்றும் புரியல. கொரோனா கழிச்சு அந்த பொண்ணுக்கிட்ட போகிறா. ஏம்மா யார் நீ, எதுக்கு இங்கே நடக்கலாம் பார்த்துட்டு இருக்க? உனக்கே ஹஸ்பண்டுக்கு என்ன சம்மந்தம் கேட்குறப்ப எனக்கு ஞாபகம் அந்த பொண்ணு கேட்குறா. நம்ம ஹீனுக்கு அந்த பொண்ணு யாருன்னு தெரியாது. என்னோட பேர் கிளார், சாரிங்க என்னால் இப்போ உங்கள்ட்ட பேச முடியாது. நான் இங்கேருந்து பொண்ணுன்னு அவள் பாட்டு காரட்டாங்கிறது போயிடறா. இப்போ வந்த பொண்ணு யார், எதுக்கு இங்கே இருக்காங்கன்னு இவளுக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது. ரொம்ப சோகமாக அவள் வீட்டில் உட்காந்துருக்கா. அப்போதான் குறிச்சு ஞாபகம் வருது. காலையில் டாய்லெட் போகிறப்ப ஒரு மாத்திரை டப்பா பார்த்துருப்பா. இது எப்படி நம்ம வீட்டுக்கு வச்சு சொல்லிட்டு திரும்ப அதை டப்பா எடுத்து பார்ப்பா. பார்த்தாலும் டாக்டரோட பேர்லாம் போட்டிருக்கோம். டாக்டர் நார்மன் ரோத்துன்னு ஒரு டாக்டரோட பேர் போட்டிருக்கோம். அவர் யாராக இருப்பாருன்னு டெலிஃபோன் டிக்ஷனாக இருக்குங்கள, அதில் உட்காந்து ஒவ்வொரு பேஜாக பார்த்துட்ருப்பா. பார்த்தா ஒரு பேஜ் மட்டும் கிழிஞ்சு போயிருக்கோம். இது யார் கிழிச்சிருப்பான்னு சொல்லிட்டு அதுவும் அவளுக்கு தெரில. அவள் சுற்றி முந்தி பார்க்குறா, குப்பத்தில் ஒரு பேப்பர் இருக்குது. இவள் பார்த்த அந்த டாக்டரோட பேர் ஃபோன் நம்பரோட அதில் இருக்கும். உடனே அந்த பேப்பர் எடுத்து அந்த டாக்டருக்கு ஃபோன் பண்ணுறா. பட் நைட்டே மனநால பிசிங்கரமாக காமிச்சிடும். ஸோ அதனால் இவ்வளோ நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படியே சும்மா விட்டுருவா. அப்போ திரும்பி பார்த்தா நைட்டு இவ வீட்டுக்கு போலீஸ் வருவாங்க. கூடவே உங்கள் அம்மாலாம் இங்கே வந்திருப்பாங்க. போலீஸ் நம்ம என்ன பார்த்து, மேடம் உங்கள் பொண்ணுக்கு இந்த மாதிரி மூஞ்சில் அடிபட்டுருக்கல, இதுக்கான காரணம் என்ன? ஆஸ் அ பேரண்டா இதுக்கான முழு பொறுப்பு நீங்கள் தான். ஒரு நாள் நீங்கள் தான் உங்கள் பொண்ணு அடிச்சுருக்கணும். உண்மையை சொல்லுங்க சொல்கிறப்ப, சாரி சார் நான் எதுவும் என் பொண்ணு அடிக்கல, என் பொண்ணுக்கே இந்த காய் எப்படி வச்சுனா அவளுக்கே தெரில, நீங்கள் வந்து அவள்கிட்ட கேளுங்கன்னு சொல்கிறப்ப போலீஸார் கேட்க முடிக்கிறாங்க. சைல்டு அபியூஸ் கேஸில் நம்ம மீன் அங்கேருந்து கூட்டி போகிறாங்க. நான் மீன் சும்மா இருக்க மாதிரி தெரில. ஆ ஊன்னு அவப்பட கத்திட்டே இருக்கா. உடனே அவளை அங்கேருந்து தூக்கிட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. அவள் கை கால்ல கட்டி போட்டு ஒரு பெட்டில் படுக்க வைக்கிறப்ப அந்த இடத்துக்கு ஒரு டாக்டர் வரு, இவர் தான் நார்மன் ரோத். போலீஸ் அவங்கள்ட்ட போய் நம்ம மீனை கொடுக்குறப்ப, சார் இந்த பேஷண்ட்டுக்கு நல்லாவே தெரியுமே, இதுக்கு முன்னாடி கூட இவங்க கிளினிக் வந்திருக்காங்க, இவங்களோட என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு இவர் பாட்டு மைக் வச்சு போட்டுருக்காரு. நம்ம மீன் அப்படியே மைக் மட்டும் தூங்கிடறா. இப்போ அப்படி கட் பண்ணால் அடுத்த காலை வீடு பெட்டில் இருக்கா. இன்றைக்குமே அவர் ட்ரெஸ்ஸு மாறி இருக்குது. ஒன்றும் புரியாமல் காலை எழுந்துட்டு இருந்தால் வீடு ஃபுல்லாக சத்தமாக இருக்குது. பாத்ரூமில் யாரும் குளிக்கிற மாதிரி இருக்கும். யாரும் திறந்து பார்த்தா இவங்க ஹஸ்பண்ட் குளிச்சுட்ருப்பாரு. இவளுக்கு இன்னும் ஷாக்கிங்கில் ஷாக்கிங்காக இருக்குது. என்னடா முதல்ல செத்து போன மாதிரி இருந்துச்சு, அடு சாகாமல் இருந்தார், எகைன் செத்து போனார், இப்போ உருவாட இருக்கார், இங்கே என்ன நடக்குன்னு புரியாமல் அவங்க ஹஸ்பண்டை ஓடி போய் கட்டிப்பிடிக்கிறா. தென் கீழே போய் அவங்க பசங்களை பார்க்குறா. ஒரு பொடுக்கு மூஞ்சி அடிபட்டுருச்சுல, அந்த காய் எதுவும் இல்லாமல் ஃபேஸ் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஸோ இப்போ இவளுக்கு எல்லாமே புரியுது, நமக்கு எதுவும் மென்டல் ப்ராப்ளம் இருக்குது, அதனால இந்த மாதிரி நடந்துக்கணும்னு நினச்சி ஒரு டெலிஃபோன் டிக்ஷனரி எடுப்பா. ஒரு டாக்டர் ஃபோன் பண்ணுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பேஜ் எடுத்து பார்த்துருப்பா. பார்த்தா நார்மன் ரோத்துன்னு ஒரு டாக்டரோட பேர் போட்டுருக்கும்ல, இதுக்கு முன்னாடி அந்த புக் எடுத்தப்ப அந்த புக்கு கிழிஞ்சது இருக்கும். பட் இப்போ கிழியாமல் அந்த புக் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறா. தென் அன்னைக்கு காலையிலேயே அந்த டாக்டர் மீட் பண்ணுறா. டாக்டர் எனக்கு இந்த மாதிரி கொஞ்ச நாள் கிளவு சில பிரச்சனை வந்துட்டுருக்கு, என் ஹஸ்பண்ட் சாகிற மாதிரி எனக்கே தோணிகிட்ருக்கு. பட் எனக்கு இது எப்படி நடக்குன்னு தெரியலன்னு சொல்கிறப்ப மேபி டெலிவிஷனாக இருக்கலாம், நான் சில மாத்திரை எழுதித்தரேன்னு சொல்லிட்டு ஒரு மாத்திரை பிஸ்கேப் பண்ணுவார். என்னென்னு பார்த்தா அன்றைக்கி நம்ம ஏன் பாத்ரூம் சிங்க்லேருந்து ஒரு மாத்திரை எடுத்துருப்பால, சேம் அதே மாத்திரையை தான் அந்த டாக்டர் பிஸ்கிரைப் பண்ணியிருப்பார். சிவில் அதை வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறா. தெரியும் இவங்க ஹஸ்பண்ட் சாக போகிறதா இவமானு சொல்லிகிட்டே இருக்குது. சொல்லலாம் நம்ம ஹஸ்பண்டை பார்க்க போகணும்னு இவங்க ஹஸ்பண்ட் வேலை பக்கத்தில் ஆஃபீஸ்க்கே போயிடுவா. அவருக்கு ஆஃபீஸில் இவங்க ஒய்ஃபை பார்த்தோன்னே ஆச்சரியமாக போயிடுச்சு. நீ எப்படி வந்து கேட்குறப்ப, இல்லைங்க நீங்கள் வீட்டுக்கு
வச்சுக்கோங்க, ரொம்ப நாளாக நீங்கள் நம்ம ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதே இல்லை, இப்போ அது வாங்கன்னு சொல்கிறப்ப அந்த ஹஸ்பண்ட் கேட்க முடிக்கிறான், அப்போ அது ஆஃபீஸில் ஒரு பொண்ணு அந்த இடத்துக்கு வருவா, இவையாரு தெரியுதா, அன்றைக்கி நம்ம ஹீரோட ஃபியூனல் நடந்தப்போ ஒரு பொண்ணு தூரத்தில் பார்த்துருந்தால அந்த கிளாருங்கிற பொண்ணு தான் அங்கே வரா, அந்த கிளாருங்கிற பொண்ணுக்கு நம்ம ஹீரன் யார் ஞாபகம் இல்லை, பட் நம்ம ஹீரன் அந்த பொண்ணு யாருன்னு தெரியுமே, அவள் பாட்டு அவங்க ஹஸ்பண்டை கூப்பிட்டு ஆஃபீஸ்க்குள்ளே போயிடுறா, இதை பார்க்க நம்ம ஹீனுக்கு ஒன்றும் புரியல, வீட்டுக்கு வந்து அவங்க பசங்களோட வளர்ந்துட்டுருக்கா, அப்போ அந்த டாக்டர்லேயே கொடுத்த மாத்திரைகளுக்கு ஞாபகம் வரும், அதை போடலாமான்னு சொல்லிட்டு மொத்தமாக கையில் அள்ளி போடுறா, பட் போட மனசு இல்லாமல் மொத்தமாக சிங்கில் கரைச்சி விட்டுறா, அப்போன்னு பார்த்தா வெளியே சமயம் மழை பெய்ய ஆரம்பிக்குது, உடனே அவன் பொண்ணை கூப்பிட்டு சீக்கிரம் வெளியே துணியில் காய போட்டிருக்கேன், போய் எடுத்துடுவாமான்னு சொல்கிறப்ப ஒரு பொண்ணு ஓடிப்பு எடுக்க போகிறா, அப்போ தான் நம்ம ஞாபகம் வருது, இவங்க வீடு டோரு டிரான்ஸ்பெண்டாக இருக்கும், பொண்ணு தெரியாமல் முட்டிக்கொள்ளனு நினச்சி இவன் வேணான்னு கத்துவா, பட் அந்த பொண்ணு கவனிக்காமல் அந்த கதலே முட்டிடுவா, சார் கண்ணாடி கிணறுல மூஞ்சல் குத்தி அந்த பொண்ணு செம்மையை அடிபட்டுரும், நம்ம இருந்து வேகமாக ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போய் அவள் பொண்ணு சரி பண்ணிடுவா, பார்த்தா ஃபேஸில் செம்மையை அடிபட்டுருக்கும், டாக்டர் தையெல்லாம் போட்டு ஒரு வீடு அனுப்பியிருப்பாங்க, இப்படி அந்த குழந்தைக்கு ஃபேஸில் அடிபட்டுருக்கும், பட் இதை தான் அவள் கனவுல முன்னாடி பார்த்துருப்பாள், எப்படி நடந்துச்சுன்னு அவளுக்கு ஒன்றும் புரியல, அவள் குழந்தைய படுக்க வச்சுட்டு வீட்டில் அந்த கண்ணாடியில் இருக்கும்ல அந்த கண்ணாடியை மூடி விட்டுருவா, ஏன்னா இன்கேஸ் கண்ணாடியில் ஃபேஸை பார்த்தா அவள் குழந்தைக்கு ஒரு மாதிரி இருக்கும்ல, அதனால் எல்லா கண்ணாடியுமே துணி போட்டு மறைச்சி விட்டுருவா, இதுதான் அன்னைக்கு ஒரு நாள் நம்ம மீன் நினச்சி பார்க்குறப்ப அந்த வீடு ஃபுல்லாக கண்ணாடியெல்லாம் மூடப்பட்டிருக்கும், தெரியும் அவங்க ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வந்து அவரோட கிளியும் கிழிச்சிட்ருக்காரு, ஏண்டி உனக்கு அறியுங்க ஒன்றும் கிடையாதா, நான் தான் அன்றைக்கே சொன்னேன்ல இந்த மாதிரி கண்ணாடி ஃபுல்லாக டிரான்ஸ்பெண்டாக இருக்குது ஸ்டிக்கர் ஒட்டுன்னு, அந்த சுய அறிவு கூட இல்லை கேட்குறப்ப இல்லைங்க எனக்கு ஆடே ஸ்டிக்கர் ஒட்டினமாக ஞாபகம் இருந்துச்சு, பட் எப்படி ஒட்டாமட்டு நினைக்க ஞாபகம் இல்லைன்னு அந்த ஒய்ஃப் புலம்பிகிட்டே இருப்பா, ஒரு கட்டத்தில் அவளுக்கு மென்டலி ரொம்ப டிப்ரெஸ் ஆரம்பிக்குது, அந்த டெலிஃபோன் டைரக்டர் எடுத்து அந்த டாக்டரோட நம்பர் இருக்கும்ல அந்த பேஜை மட்டும் கிழிச்சு குப்பத்தோட போட்டுருவா, சிப்பா தெரியுதா அந்த பேஜ் அடி கிழிச்சுன்னு, தென் ரூமில் உட்காந்து நல்லா யோசிச்சு பார்க்குறா, இவளுக்கு கனவுகள் சில விஷயம்லாம் இருந்துச்சுல்ல அது எல்லாமே கனவு மாதிரி தெரியல, ஃபியூச்சரில் எது நடக்க போதோ அதை அவளுக்கு கனவு அந்த மாதிரி தெரியுது, சொல்ல மொத்தமாக அது ஒரு ஆறு மாதிரி பண்ணி பார்க்குறா, நம்ம ஹஸ்பண்ட் செத்து போன மாதிரி ஒரு கனவு பார்த்தோம், அந்த கனவு இப்போ நடக்கலை, அப்புறம் அந்த கனவு இதுக்கிட்ட நடக்கும் போல அதை பின்னாடி எழுதிக்கோன்னு சொல்லிட்டு பின்னாடி எழுதிச்சுக்குவா, தென்னவ பொண்ணுக்கு அடிப்பட மாதிரி கனவு கண்டா அந்த கனவு நடந்துருச்சு, இந்த மாதிரி ஒவ்வொன்றத்தையும் ஆறு பொண்ணு எழுதி வச்சுக்கிறா, அப்போ தான் இவளுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது, அடுத்த புதன்கிழமை இவங்க ஹஸ்பண்ட் ஒரு பிஸ்னஸ் மீட்டிங் போக போகிறாரு, கரெக்டாக அன்னைக்கு தான் இவங்க ஹஸ்பண்ட் சாக போகிறாரு, அதை எப்படி தடுத்து நிறுத்துன்னு ஸ்ட்ரெயிட்டு அவங்க ஹஸ்பண்டே பார்க்க போகிறா, ஏங்க நீங்கள் இந்த மாதிரி அடுத்த வாரம் ஒரு பிஸ்னஸ் ட்ரிப் போகிறீங்களே அந்த ட்ரிப்புக்கு போவேண்ணா, அது போல் நான் பசங்களோட வேறு எங்கேயாவது போவேன்னு சொல்கிறப்ப ஏண்டி அதெல்லாம் என்றைக்காவது போய்க்கலாம், பட் ரொம்ப முக்கியமான பிஸ்னஸ் ட்ரிப்பு நான் போய் தான் திருவேன்னு அந்த ஹஸ்பண்ட் கேட்க முடிக்கிறாரு, நான் மீன் செம்ம கடுப்பாகி நைட் அப்படியே படுத்துங்கிறா, நான் அப்படியே கட் பண்ணால் அடுத்த கால் எழுந்து பார்க்குறா, இன்றைக்குமே அவர் ட்ரெஸ்ஸில் மாறி போயிருக்கு, கையில் பார்த்தா இவங்களுடைய கல்யாண ஃபோட்டோ ஞாபகம் இருக்குது, சிப்போ நம்ம மீனுக்கு புரிய வந்துருச்சு, இது இறங்கி ஞாபகம் இருக்கா, அன்றைக்கி கூட போலீஸ் வந்து ஃபோன் பண்ணி இந்த மாதிரி உங்கள் ஹஸ்பண்ட் இறந்து பிற்பாடு சொல்லி இருப்பார்ல, அன்றைக்கி கூட ரொம்ப வருத்தப்பட்டு இவங்க ஹஸ்பண்ட் ஃபோட்டோ கட்டிபிடிச்சி தூங்கியிருப்பா, பட் அடுத்த நாள் பார்த்தப்ப வேற நாள் எழுந்து மாதிரி இருந்திருக்கும்ல, இப்போ அதான் நடந்திருக்குது, அதாவது இப்போ நம்ம ஹீரோயின் ஃபியூச்சரில் இருக்கா, அதாவது இன்றைக்கி அவங்க ஹஸ்பண்ட் இறந்து ஒரு நாள் ஆகிருக்கு, நம்ம ஹஸ்பண்ட் சாவை தடுக்கணும்னா ஏதாவது பண்ணியானுமே, ஃபஸ்ட் நம்ம ஹஸ்பண்டை போய் தெரிஞ்சுக்கணும்னு அவர் ஆஃபீஸில் போய் விசாரிச்சு பார்த்துட்ருப்பா, அப்போ தான் அவளுக்கு இன்னொரு விஷயம் தெரிய வரும், நம்ம ஹீரோட ஆஃபீஸில் கிளார்னு ஒரு பொண்ணு வேலை பார்த்துருந்தால, அன்றைக்கி கூட ஃபியூனல் வந்து எட்டி பார்த்துருந்தால, அந்த பொண்ணுக்கு நம்ம ஹீரோக்கும் ஒரு கள்ளக்காதல் ஓடிட்டு இருக்கு, இந்த விஷயம் நம்ம ஹீனுக்கு இப்போ தான் தெரிய வருது, ஸோ அதனால தான் ஹீரோ இறந்தப்ப அந்த பொண்ணு தூரத்துலேருந்து பார்த்து போயிருக்கா, இதை பார்த்து அவள் செம்ம கடுப்பாயிடுறா, இதுக்கு முன்னாடி வரைக்குமே நம்ம ஹஸ்பண்ட் சாக போகிறார்ல அவரை காப்பாற்றணும் ஒரு எண்ணத்தில் இருந்திருப்பா, பட் எப்போ நம்ம ஹஸ்பண்ட் கள்ளக்காதல் இருக்குன்னு தெரிஞ்சோன்னு அவன் சாவட்டும், புதன்கிழமை செத்தானே வியாழக்கிழமை செத்தானுங்கிற அளவுக்கு ஒரு கோபத்தில் இருப்பா, தென் அதுக்கு அடுத்து பேங்க்லேருந்து நம்ம ஹீனையும் ஃபோன் பண்ணி கூப்பிடுவாங்க, என்னென்னு பார்த்தா இவங்க ஹஸ்பண்ட் இறந்து போயிருப்பார்ல, அப்போ சாருக்கு மட்டும் பசங்களுக்கு ஏதாவது போகணுன்னு இன்சூரன்ஸில் பிடிச்சிருப்பாரு, அதுக்காக தான் பேங்க்லேருந்து கூப்பிட்டு நம்ம ஹீனிட்ட பேசிட்டு இருப்பாங்க, இப்போ நம்ம ஹீனனுக்கு ஒரு விஷயம் புரியவே மாட்டேங்குது, நம்ம ஹஸ்பண்ட் நல்லவரா கெட்டவரா, தான் பசங்களுக்காக காசு சேர்த்து வச்சிருக்காரு அதே நேரத்தில் கள்ளக்காதல் இருந்திருக்காரு, தான் ஹஸ்பண்டை காப்பாற்றலாம் வேணாமான்னு ஒரு டயலாமல் இருந்துகிட்டே இருக்கா, தென் நைட் தூங்குறப்ப இவங்க ஹஸ்பண்டோட சட்டை இருக்குல்ல அதை போட்டுக்கிறா, இப்போ ஞாபகம் இருக்கா ஒரு நாள் கால் எழுந்து பார்க்குறப்ப அவங்க ஹஸ்பண்ட் சட்டோட எழுந்தான்னு சொல்லிட்டு இது இப்போ நடக்குது, நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி இவங்க அம்மா வந்து பார்க்குறாங்க, ஏதாவது ப்ராப்ளமாக கேட்குறப்ப இல்லைம்மா என் மண்டைக்குள்ள ஒரு கேள்வி ஓடிட்டே இருக்கு, ஒருத்தர் சாக போகிறான்னு தெரிஞ்சும் அவர் சாக போகிறது நல்லதா, அப்போ நம்ம மோசமானதானே சொல்கிறப்ப அந்த அம்மா கொண்டு புரியல, ஹே எதுவும் மனசை குழப்பிக்காத நீ பாட பேசாமல் படுத்துங்கன்னு சொல்கிறப்ப நம்ம என்ன படுத்துங்கிறா, இவ தூங்குறப்ப அவங்க ஹஸ்பண்ட் சட்டையை போட்டு தூங்கியிருப்பா, பட் அடுத்த கடை எழுந்து பார்த்தா இவ வேற சட்டையை போட்டிருக்கா, அது இப்போ நம்ம ஹீரோயின் பிரசன்ட்டுக்கு வந்திருக்கான்னு அர்த்தம், இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை வர புதன்கிழமை தான் இவங்க ஹஸ்பண்ட் இறக்க போகிறாரு, அது தெரிஞ்சுமே என்ன பண்ணான்னு யோசிச்சிட்டே இருக்கா, சர்ச்சுக்கு போய் ஃபாதர் கிட்ட கேட்டுட்ருக்கா, ஃபாதருக்குமே சொல்கிற ஒன்றும் புரிய முடிக்குது, இவ போட்டு ஸ்ட்ரெயிட்டை வீட்டுக்கு வந்துடுறா, தென் அவங்க ஹஸ்பண்ட் கிட்டே கொஞ்சம் பாசம் நடந்துக்கிறா, அண்ட் கொஞ்ச நாளில் இவங்க ஹஸ்பண்ட் சாக போகிறார்ல, தான் பசங்களோட கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கணும்னு எங்க நைட்டு ஒரு நாளாவது நம்ம பசங்களோட ஒன்றா இருங்க, அவங்களோட ஜாலியாக இருங்கன்னு சொல்கிறப்ப இவரும் அவங்க பசங்களை விட ரொம்ப ஜாலியாக இருக்காரு, இதெல்லாம் பார்த்து நம்ம வீட்டுக்கு ஒரு மாதிரி இருக்கும், தென் நைட்டு படுத்து தூங்குறப்ப சமயம் மழை பெய்ய ஆரம்பிக்குது, அப்போ அவங்க வீட்டு கார்டனில்
ஒரு காக்கா இருக்கும், அந்த காக்கா மேலே மின்னல் அடிச்சு அந்த காக்கா அங்கே இறந்து போயிடும். இப்போ தெரியுதா ஒரு காக்கா கறி போயிருந்துச்சுல, அது கணக்கான இதுதான். இப்போ அப்படியே கட் பண்ணால் நம்ம ஏன்னு காலை முடிச்சு பார்க்குறா, இன்னைக்கு தேதியெல்லாம் பார்க்குறப்ப புதன்கிழமை, அதாவது இன்னைக்கு தான் இவங்க ஹஸ்பண்ட் சாக போகிறாரு. அப்போ டேபிள்லாம் பார்க்குறா, சாரிம்மா இன்னைக்கு ஒரு முக்கியமான பிஸ்னஸ் ட்ரிப் இருக்கு, அதான் சொல்லாமல் போயிட்டேன்னு ஒரு பேப்பரை எழுதி வச்சிருக்காரு. ஸோ இவங்க ஹஸ்பண்டை காப்பாற்றணும்னா இன்னைக்கு தான் காப்பாற்றி ஆகணும், என்ன பண்ணலான்னு இவ வேகமாக காரட்டு போயிட்டுருப்பா. இங்கே இடத்துல அந்த ஹஸ்பண்ட் அவர் மனசுக்கு ஒரு விஷயம் ஓடிட்டே இருக்கும், ஏன்னா ஒரு ஆஃபீஸர் ஒரு கள்ளக்காதல் வச்சிருக்காரு, அந்த ஆயிட்ட ஒரு பாசமான ஒய்ஃப் இருக்காங்களே அதை பற்றி யோசிச்சுட்டு கிளாரி ஃபோன் பண்ணுறாரு. இங்கே பாரு இதுக்கிட்ட நம்ம ரிலேஷன் வளர்க்க வேணாம், நம்ம இதோட பிரேக்கப் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு கிளாரோட பிரேக்கப் பண்ணியிருப்பாரு. தென் பேங்க்கில் ஃபோன் பண்ணி, சார் இந்த மாதிரி என்னோட அக்கௌண்ட்ல நிறைய காசுலாம் இருக்குல்ல, அதெல்லாம் நான் இறந்தா என் பசங்களுக்கு போகணும், அந்த மாதிரி எல்லா இன்சூரன்ஸும் கவர் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு அந்த மேனேஜர்கிட்ட பேசுறாரு. தென் இவர் பாட்டு கார் எடுத்துகிட்டு ஒரு ரோடுலேயே போயிட்டு இருப்பாரு. அப்போ நம்ம மீன் ஃபோன் பண்ணுவார், பார்த்தா வீட்டை ஃபோன் அடிச்சிட்ருக்கோம், பட் அந்த ஃபோனை நம்ம மீன் எடுக்க மாட்டா. இப்போ சரி ஞாபகம் இருக்கா, படத்தோட ஆரம்பத்தில் நம்ம மீன் பாட்டு வேலை பார்த்துட்டு இருந்தா, அப்போ அவங்க ஹஸ்பண்ட் இருந்து ஃபோன் வந்திருக்கோம் இது எடுக்க முட்டிருப்பா. தென் ரெண்டாவட்டி ஃபோன் அடித்தப்ப அவங்க ஹஸ்பண்ட் எடுக்க முட்டிருப்பார்ல, இந்த சீன் இப்போ நடந்துட்டுருக்கு. ஃபோன் எடுக்கலன்னு தெரிஞ்சோடனே இவருக்கு ரொம்ப அர்த்தமாயிரும், இவரு ஃபோன் வச்சுருவார். கொஞ்சம் கழிச்சு பார்த்தா இவங்க ஒய்ஃப்ட்டேருந்து ஃபோன் வரும், பார்த்தா வேறு நம்பர்லேருந்து ஃபோன் பண்ணுவா. இது யார் நம்பர் கேட்குறப்ப அதெல்லாம் தேவையில்லைங்க, நான் அவங்கள்ட்ட ஒரு முக்கிய விஷயம் பேசி ஆகணும், வண்டி நிப்பாட்டுக்கு சொல்கிறப்ப இல்லைம்மா நான் தான் அவங்கள்ட்ட ஒரு முக்கிய விஷயம் பேசி ஆகணும், நான் அவங்கள்ட்ட ஒரு சொல்ல வரணும்னு கேட்குறப்ப எனக்கு நல்லாவே தெரியும், உங்களுக்கு கிளாருங்கிற பொண்ணுக்கும் கள்ளக்காதல் இருக்குது, அதை பற்றிலாம் சொல்லுவாங்க கேட்குறப்ப ஆமாம் பட் நாங்கள் இப்போ பிரேக்கப் பண்ணிட்டோம், நான் இப்போ வரைக்கும் ஒன்று தான் நினச்சிருக்கேன்னு சொல்கிறப்ப சரிங்க அதெல்லாம் இருக்கட்டும், நம்ம வாழ்க்கையை ஃபஸ்ட்டில் ஸ்டார்ட் பண்ணுவோம், நீங்கள் கார் நிப்பாட்டுங்கன்னு சொல்கிறப்ப இவன் நிற்காமல் போயிட்டே இருக்கான். பார்த்தா அந்த இடத்துல ஒரு மைல் போர்டு இருக்கும், இதை தாண்டி போகிறப்ப தான் இவங்க ஹஸ்பண்ட் இறந்தப்பெல்லாம் அவங்க தெரிய வந்திருக்கோம். உடனே ஃபோன் பண்ணி காரை நிப்பாட்டுங்க நிப்பாட்டுன்னு சொல்லிகிட்டு இருப்பா, இவனு காரை நிப்பாட்டுவான், இவங்க ஒய்ஃபு பின்னாடி பார்த்துருவா, அவள் பின்னாடி ஒரு கார் இடிக்கிற மாதிரி வரும், எங்க உங்கள் பின்னாடி ஒரு கார் வருது சீக்கிரம் மூவ் பண்ணுங்க மூவ் பண்ணுங்க சொல்கிறப்ப இவனு மூவ் பண்ணிடுவான். ஒருவேளை அவங்க ஹஸ்பண்டை ஆக்சிடென்ட்லேருந்து காப்பாற்றிட்டாங்க, நம்ம ஹஸ்பண்ட் உயிர் படிச்சுட்டு இருக்கிறப்ப அங்கே தான் ட்விஸ்ட்டு, பார்த்தா எங்கள் ஹஸ்பண்ட் காருக்கு பின்னாடி ஒரு பெரிய ட்ரக்கு வரும். இப்போ தான் நம்ம ஹீரோயின் நினச்சி பார்க்குறா, அன்றைக்கி உங்கள் ஹஸ்பண்ட் இறந்து போனதாக ஒரு போலீஸ் வந்து பேசியிருப்பார்ல, அப்போ ஒரு சொன்ன விஷயம் இந்த மாதிரி அந்த ரோட்டில் போயிட்டு இருந்தோம், அப்போ ஒரு ட்ரக் ஏற்றி உங்கள் ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டாரு, எங்களால் காப்பாற்ற முடியலன்னு அந்த போலீஸ் சொல்லியிருப்பார். அப்போனா ட்ரக் இடிச்சா நம்ம ஹஸ்பண்ட் சாப்பிட்றோம்னு நினச்சி எங்கள் உங்கள் பின்னாடி ஒரு ட்ரக் வருது சீக்கிரம் அங்கேருந்து ஓடுங்கன்னு சொல்கிறப்ப இவனு வண்டி ஸ்டார்ட் பண்ண பார்ப்பான், பட் வண்டி ஆஃப் ஆகி அங்கேயே நின்றோம். ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல அந்த ட்ரக் அந்த வண்டி மேலே ஏற்றி அந்த ஹஸ்பண்ட் அங்கேயே இறந்து போயிறாரு. நம்ம ஹீரோயின் கண் முன்னாடியே தான் அவங்க ஹஸ்பண்ட் இறந்து போயிருப்பார். இதை நினச்சி நம்ம ஹீரோயின் ரொம்ப அர்த்தப்படுறா. ஸோ அப்போ தான் ஒரு விஷயம் புரியுது, எதிர்காலத்தில் ஒரு விஷயம் நடக்கணும்னா அது கண்டிப்பாக நடந்தா தெரியும், நம்மளால் எதுவும் மாற்ற முடியாதுன்னு நினச்சி அந்த இடத்துல உட்காந்து தேவையும் எழுதிட்டு இருக்கா. இப்போ அப்படி கட் பண்ணால் சில மாதம் கழிச்சு இப்போதைக்கு நம்ம ஹீரோனுக்கு இருக்கிறது அவங்க பசங்க மட்டும்தான், அவளோட ஒரு பொண்ணுக்கு ஃபேஸில் அடி போட்டிருக்கும்ல அந்த தலைமுறை மறைஞ்சு மறைஞ்சு அவள் ஃபேஸ் சரியாக இருக்கும். அப்போ தான் நம்ம ஹீரோட வயிற்று காமிக்கிறாங்க, பார்த்தா இப்போ நம்ம ஏன் பிரெகனண்டாக இருக்கா, அவளுக்கு ஹஸ்பண்ட் இல்லைனாலும் அவள் குழந்தைங்க அவ்வளோ பார்த்துக்க முடியும், இந்த மாதிரி காமிச்சு இந்த ஒரு படத்தை முடிக்கிறாங்க. ஸோ சீரியஸ்லி ஒரு தாரமான படம், நிறைய பேருக்கு இப்போ வரைக்குமே இந்த படம் புரியாமல் இருக்கலாம், இதுக்காக இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு விஷயம் பண்ணியிருப்பேன். இந்த வீடியோட சைடில் சில புள்ளிமா இருந்திருக்கும், ஆக்சுவலாக இந்த படத்தை ரெண்டாக பிரிச்சுக்கலாம், ஒன்று ஃபியூச்சர் நடக்கிறது இன்னொன்று ப்ரெசன்ட் நடக்கிறது. ப்ரெசன்ட் நடக்கிறத நான் பச்சை கலரில் கீழே போட்டிருப்பேன், இதே ஃபியூச்சர் நடக்கிறதுக்கு நான் ரெட் கலரில் போட்டிருப்பேன். திரும்ப போராட்டி நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அதை நோட் பண்ணிட்டு பாருங்கள், ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு தெளிவாக புரியும். ஸோ கண்டிப்பாக எல்லாருக்குமே இந்த படம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், அப்படி பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வித்தியாசமான மூவிஸை பற்றி தெரிஞ்சிக்க மிஸ்டர் தக்கோ வச்சுக்கோங்க, உங்கள் அடுத்த நல்ல ஒரு ஆசமான பேசிங்க. பை கைஸ்.